மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ பண்ணலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. நம்ம டெங்கி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பன்னெண்டாவது மாணவர்களுக்கான பல சர்டிஃபிகேட்டில் நம்ம சேனலில் வரிசையாக பார்த்துருக்கோம். சாதனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெஞ்சில் வந்து நம்மளுக்கு வந்து கெமிஸ்ட்ரி ஏற்கனவே வந்து இது வந்து ஆத்தர் வந்து யார் நான் முதல்ல சொல்லிடுறேன், விஷ்ணு சங்கர் அப்படிங்கிற சார் தான் எழுதியிருக்கிறார். ஸோ இவரோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து யூனிட் 1 அதாவது மெட்டூராலஜி உலோகவியல், மெட்டூராலஜி இங்கிலீஷ் மீடியத்துக்கு அப்புறம் வந்து தமிழ் மீடியத்துக்கும் போட்டிருந்தார். அப்புறம் வந்து யூனிட் 2 அது வந்து பி தொகுதி தனிமங்கள் அப்படின்னு இதுக்கு முந்தின வீடியோக்கள் ஒரு சிலரில் வந்து தமிழ் மீடியத்துக்கு போட்டிருந்தார். ஸோ தமிழ் மீடியம் மீது போடுறேன், அப்போவே நான் சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக இங்கிலீஷ் மீடியம் வரும், வந்தால் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து இங்கிலீஷ் மீடியம் வந்திருக்கு யூனிட் 2 பி தொகுதி தனிமங்கள், அதாவது அது வந்து தமிழ் மீடியம் வந்து ஏற்கனவே போட்டிருந்தா. ஸோ அது பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக எண்ட் ஸ்கிரீனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. இது வந்து இங்கிலீஷ் மீடியம் பி கிளாஸ் எலிமெண்ட்ஸ் 1 அப்படிங்கிறது யூனிட் 2. இது என்னை தொடர்ந்து யூனிட் 3 வந்து பார்த்தீங்கன்னா பி பிளாக் எலிமெண்ட்ஸ் 2 அப்படின்னு வரும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடுத்தோம்னா எப்போதும் போல் 1 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த 1 வேர்ட்ஸில் வந்து இந்த ஒரு சிலது வந்து அந்த டைப்பிங்கில் மிஸ்டேக் நினைக்கிறேன், அந்த கோடு மட்டும் அதில் மேலே இருக்கும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட்லாம் இருக்கும் அவ்வளோதான். மற்றபடி அதில் 1 வேர்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அந்த ஹைலைட் பண்ணியிருக்கு இல்லையா, அதாவது ரெட் கலரில் ஃபாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதான் வந்து ஆன்சர். இது வந்து ஒரு 7 பக்கம் இருக்குது. ஸோ தமிழ் மீடியம் கிட்டத்தட்ட இவ்வளோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது இது 2ஆம் பாடம் யூனிட் 2 வந்து தமிழ் மீடியம் ஏற்கனவே போட்டிருந்தேன். ஸோ இது வந்து இங்கிலீஷ் மீடியம், யூனிட் 1 இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுமே போட்டிருந்தேன் கெமிஸ்ட்ரி மெட்ரோலஜி. ஸோ அதுவும் பார்க்கலாம்னா எண்ட் ஸ்கிரீனில் கொடுக்குறேன், மறக்காம பாருங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து நான் எங்கே சொன்ன மாதிரி எஸ் விஷ்ணு சங்கர் எம்எஸ்சி எம்ஃபில் பிஎட் பிஜிஎஸ்டன் இன் கெமிஸ்ட்ரி கேர்ள்ஸ் ஹையர்சென்டரி ஸ்கூல்லேருந்து பண்புலி திருநெல்வேலியில் உள்ள ஒரு ஸ்கூலில் வந்து வேலை பார்க்குறது தான். ஸோ இவரோட மெட்டீரியல் தான் இது, கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூனிட் 3 கண்டிப்பாக போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன், போட்டால் கண்டிப்பாக அனுப்புகிறேன். ஏன்னா வந்து தொடர்ந்து 2 யூனிட்டுக்கு இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுமே போட்டுக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக யூனிட் 2 யூனிட் 3 போட வாய்ப்புகள் இருக்குது, போட்டால் கண்டிப்பாக அனுப்புகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் செலிமிட்டல் புக் பேக் வந்து கம்ப்ளீட்டாக இதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தேவையான இடங்களில் அங்கே எங்கெல்லாம் படம் தேவைப்படுதோ அங்கே வந்து படங்களும் கொடுத்துருக்காங்க, படங்கள் கொடுத்து அதோட டெரிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னா புக்கில் தான் எடுத்துப்பாங்க. ஸோ வேறு எக்ஸ்டர்னல்லாம் கிடையாது, அதனால் உங்களுக்கு வந்து படிக்க ஈஸியாக தான் இருக்கும். பாடம் நடத்தினாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து இப்போ இதோட முடிவு 20 வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் வந்து புக் பேக்கில் உள்ள எல்லாமே இதுக்கு ஆன்சர், புக் பேக்கில் பின்னாடி என்னலாம் இருக்கும் அதுக்கு எல்லா ஆன்சரும் இதில் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு தனியாக எதுவும் ஒரு கைடோ ஒரு இதோ தேவைப்படாது. முதல் 2 யூனிட்டுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் நல்ல சிறப்பாக படிச்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து விஷ்ணு சங்கர் தயாரிச்சு. இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாகில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், இந்த நேரங்களில் பிளாகில் வந்து இது அவைலபிள் ஆகும். ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இது போன மேலும் பல மெட்டீரியல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பார்த்துட்டு பில் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட நன்றிகளை நீங்கள் கமெண்ட்லேயும் தெரிவிக்கலாம். அடுத்து இது போன்ற ஒரு நல்ல மெட்டீரியலோட சந்திக்கிறேன். நன்றி.